நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அனைத்துக் கட்சிக் கூட்டம் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் திமுக சார்பில் எம்எல்ஏ சுந்தர், அதிமுக சார்பில் பொள்ளாச்சி ஜெயராமன், இந்திய கம்யூனிஸ்டின் வீரபாண்டியன், பாஜக சார்பில் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதேபோன்று காங்கிரஸ் மாநில துணைத்தலைவர் தாமோதரன் உள்ளிட்ட 10 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழகத்தின் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேராட்சிகள் அடங்கிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது. தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு அதை செயல்படுத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தலாமா என்பது குறித்தும் கருத்து கேட்கப்படுவதாகவும் தெரிகிறது. வரும் 24 தேதி உச்சநீதிமன்றத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இதை கருத்தில் கொண்டு தேர்தல் தேதியை நாளை மறுநாள் வெளியிட மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த திமுக, அதிமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமாரிடம் வலியுறுத்தியுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், அதே போல இந்த கொரோனா விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் தொற்றும் ஏற்படாதென்னும் இந்த தேர்தலில் நடத்திட தேர்தல் ஆணையம் வழிவகைகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கோரிக்கை வைத்திருக்கிறோம். மொத்தத்தில் துணை ராணுவ பாதுகாப்பு படையுடைய நேரடி கண்காணிப்பில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேள்வி கேட்டிருக்கிறோம். ஒரே கட்டமாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அனைத்துக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தேர்தல் நேரத்தை காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை 1 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும். கொரோனா தொற்று உள்ளவர்களுக்கு மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அவர்களுக்கு தனியாக வாக்களிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். தேர்தல் நேரத்தில் போதுமான மத்திய பாதுகாப்பு படையை தமிழகத்திற்கு அழைத்து வர வேண்டும். பதட்டமான பகுதிகள், பதட்டமான மாநகராட்சிகளில் உள்ள ஏரியாக்கள் எல்லாம் துணை ராணுவ படை வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் தொடர்பாக அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்ட கூட்டத்தை தொடர்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக மாநில தேர்தல் ஆணையர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது நடைப்பயணம், பேரணி, பொதுக்கூட்டம் உள்ளிட்டவற்றை நடத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. 5 மாநில தேர்தலை ஒட்டி இந்திய தேர்தல் ஆணையம் பின்பற்றிய கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளையே பின்பற்ற மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகளில் சராசரியாக 90 விழுக்காடு நீர் இருப்பதால் அடுத்த 10 மாதங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. இதனை வரைகலை மூலமாக விளக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபிநயா. வெயில் காலத்தை நெருங்க போறோம் அப்படின்னாலே சென்னை மக்களுக்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா கடந்த காலங்கள்ல அப்படியான சிக்கல்களை நாம சந்திச்சிருக்கோம். அதனாலதான் ஆனா இப்போ ஏரிகளோட நிலை என்னவா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டோம்னா குடிநீர் பிரச்சனை இருக்குமா இருக்காதா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பூண்டி ஏரியோட நிலை, மொத்த கொள்ளளவு அப்படின்னு பாத்துட்டோம்னா 3231 மில்லியன் கன அடி மொத்த கொள்ளளவு. இதுல இப்ப இருக்க தண்ணியோட அளவு பாத்துட்டோம்னா 3122 மில்லியன் கன அடி இருக்கு. அதாவது 97% அளவுக்கு தண்ணி இருக்கு. அதே மாதிரி அடுத்த நீர்த்தேக்கம் நம்ம எடுத்துட்டோம்னா சோழவரம், இதோட மொத்த கொள்ளளவு 1081 மில்லியன் கன அடி. அதுல 882 மில்லியன் கன அடி தண்ணீர் இருக்கு. 82% இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் தண்ணியோட அளவு இப்போ வரைக்கும் இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து செங்குன்றம் ஏரி. செங்குன்றம் ஏரியை பொறுத்த வரைக்கும் அதோட மொத்த கொள்ளளவு 3300 மில்லியன் கன அடி. அதுல இப்போ வரைக்கும் 3106 மில்லியன் கன அடி தண்ணீர் இருக்கு. சதவீத அடிப்படையில் பார்த்தோம்னா 94% தண்ணி இருக்கு. அடுத்ததாக தேர்வாய் கண்டிகை, இதோட மொத்த கொள்ளளவு 500 மில்லியன் கன அடி தான். இதுல 500 மில்லியன் கன அடி தண்ணீரே இப்போ வரைக்கும் இருக்கு. 100% அளவுக்கு இதுல தண்ணி அப்படியே இருக்கு. அடுத்ததாக செம்பரம்பாக்கம் ஏரி, இருக்கிறதுலே அதிகமான கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில மொத்த கொள்ளளவு நம்ம எடுத்துட்டோம்னா 3645 மில்லியன் கன அடி. இதுல இப்போ வரைக்கும் தண்ணி இருக்கிறதோட அளவு அப்படின்னா 3361 மில்லியன் கன அடி தண்ணீர் இருக்கு. ஸோ இப்போ சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஏரியோட நிலவரத்தை பார்த்தா நமக்கு புரியறது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு குறிப்பா சொல்லணும்னா 10 மாதங்களுக்கு குடிநீர் பிரச்சனை சென்னை மக்களுக்கு இருக்காது அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க.
இந்தியாவில் 2 நாட்களாக குறைந்து வந்த கொரோனா பாதிப்பு திடீரென்று அதிகரித்துள்ளது. சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்துக்கான தடையை பிப்ரவரி 28 வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 282,970 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது முந்தைய நாளை ஒப்பிடும் பொழுது 18% அதிகமாகும். கொரோனா பரிசோதனை மாதிரிகளில் தொற்று உறுதியாகும் எண்ணிக்கை 15.13% அதிகரித்துள்ளது. 188,157 பேர் குணமடைந்த நிலையில் 1,831,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 441 பேர் உயிரிழந்ததால் கொரோனா மரண எண்ணிக்கை 487,202 அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 17,00,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கொரோனா பரிசோதனைகள் குறைந்து வருவதாகவும் மாநிலங்கள் அவற்றை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த 2 நாட்களாக குறைந்திருந்த பாதிப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த 24 மணி நேரத்தில் 499 காவலர்களுக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அங்கு மொத்தம் 4,090 காவலர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒமைக்ரான் பாதிப்பு முந்தைய நாளை விட 0.79% உயர்ந்து 8,961 உள்ளது. இதுவரை 158.88 கோடி டோஸ் தடுப்பூசி நாடு முழுவதும் செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்திற்கான தடை பிப்ரவரி 28 வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் நவம்பர் 26 வெளியிடப்பட்ட சர்வதேச விமான சேவை தொடர்பான அறிவிப்பில் சிறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரி 30 வரை இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்குமான விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு விமானங்கள் மற்றும் சிறப்பு அனுமதியுடன் இயக்கப்படும் சர்வதேச விமானங்களின் சேவை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ICUவில் இருக்கும் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை 2 வாரத்தில் இரட்டிப்பாகியுள்ளது. அதேபோன்று ஆக்சிஜன் தேவைப்படுவோரின் எண்ணிக்கை 4 மடங்காக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 4 நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் ICUவில் தீவிர சிகிச்சை தேவைப்படுவோர் மற்றும் ஆக்சிஜன் வசதி தேவைப்படுபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னை, கோவை, சேலம், மதுரை, வேலூர் ஆகிய 5 மாவட்டங்களிலேயே ஆக்சிஜன் மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படுவோர் அதிகம் உள்ளனர். தமிழகத்தில் ஜனவரி 1 நிலவரப்படி 8,340 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் 366 கொரோனா நோயாளிகள் ICUவில் இருந்தனர். ஆனால் ஜனவரி 17 கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 1,52,348 உயர்ந்துள்ளது. இதில் 814 பேர் ICUவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 9,829 ICU படுக்கைகளில் 8.2% படுக்கைகள் தற்போது உபயோகத்தில் உள்ளன. சென்னையில் மட்டும் 291 பேர் ICUவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவையில் 72 பேர், சேலத்தில் 68 பேர், வேலூரில் 51 பேர் மற்றும் மதுரையில் 49 பேர் ICUவில் கொரோனா சிகிச்சையில் உள்ளனர். இதேபோன்று ஜனவரி 1 தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் வசதி தேவைப்படுவோர் எண்ணிக்கை 1,392 இருந்தது. ஜனவரி 17 கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்ந்து 4,013 பேர் ஆக்சிஜன் வசதியுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 40,757 ஆக்சிஜன் படுக்கைகளில் 9.8% தற்போது பயன்பாட்டில் உள்ளன. இதில் சென்னையில் 1,407 பேர், கோவையில் 499 பேர், மதுரையில் 291 பேர், வேலூரில் 193 பேர், சேலத்தில் 149 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போதைக்கு தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க போதுமான படுக்கை வசதிகள் மற்றும் ஆக்சிஜன் படுக்கைகள் இருப்பில் உள்ளன. அதே சமயம் தொற்று பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவது மக்கள் மத்தியில் அச்சத்தை அதிகரித்து வருகிறது என்பதே நிதர்சனம். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் சாரதா. திருவண்ணாமலை அருகே தன்னை கர்ப்பமாக்கிய காதலன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ததால் மனமுடைந்த 11 மாணவி விஷம் அறிந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருவண்ணாமலையை சேர்ந்த மாணவி சென்னை கோவளத்தில் உள்ள பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி 11 படித்து வந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதால் சொந்த ஊரில் வசித்து வந்தார். அப்போது அவருடைய பக்கத்து வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஹரிபிரசாத் என்பவருடன் மாணவிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது.
வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பதாக தன்னை அறிமுகம் செய்து கொண்ட ஹரிபிரசாத் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி அடிக்கடி தனிமையில் இருந்ததில் மாணவி கர்ப்பமானார். இந்த விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வரவே ஹரிபிரசாத்தை செல்போனில் அழைத்த மாணவி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுள்ளார். அப்போது தனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதாகவும் கருவை களைத்து விடுமாறும் ஹரிபிரசாத் கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்த மாணவி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் மாணவி தற்கொலைக்கு காரணமான ஹரிபிரசாத்தை போக்ஸ்கோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். மேலும் மாணவி படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் வார்டனையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். அறந்தாங்கி அருகே உள்ள ஏக பெருமாளூரில் பொங்கல் திருநாளை ஒட்டி சிறுவர் கபடி போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த 30 மேற்பட்ட அணிகள் போட்டியில் பங்கேற்றன. ஆயிரக்கணக்கான கபடி ரசிகர்கள் போட்டியினை கண்டு ரசித்து வீரர்களையும் உற்சாகப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு 25,000 ரூபாய் அளவுக்கு பரிசுத் தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் அமைந்துள்ள கொரோனா மையத்தை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் சிறப்பு உடை அணிந்து ஆய்வு செய்தார். அப்போது நோயாளிகள் தங்களுக்கு முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினிகள் வழங்கப்படுவதில்லை என்று புகார் தெரிவித்துள்ளனர். விரைவில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த ஈஸ்வரன், கொரோனா நிலைமை தீவிரமடைந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட கட்டமைப்பு உள்ளதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். தருமபுரி அருகே வீட்டுமனை பட்டா கேட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டனர். கடத்தூர் அருகே போசு நாயக்கநல்லி ஊராட்சியில் வேடியூர், பெருமாள் கோவில்பட்டி, ஒசஹள்ளி, புதுப்பட்டி, கோடியூர், பாசரப்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இங்கு சுமார் 3,000 மேற்பட்ட கிராமங்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் பெரும்பாலானவர்களுக்கு சொந்த வீடு இல்லை. இதனால் இந்த பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் தங்களுக்கு வீடு கட்டித் தரக்கோரியும் வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரியும் கிராம நிர்வாக அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தாரா படவேடு குளக்கரை தெருவை சேர்ந்த பரந்தாமன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வேலூரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். சில்க் மில் பேருந்து நிலையம் அருகில் லாரியை கடக்க முயன்றபோது அருகில் வந்த ஆட்டோவில் உரசி லாரியின் பின்பக்க சக்கரத்தில் விழுந்தார். இதில் லாரியின் பின் சக்கரம் ஏறியதால் உடல் நசுங்கி பரந்தாமன் உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி ஆர்வம் காட்டாததால் 21% வாக்கள் பெறப்போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 10 தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் 3 மாநில பிரச்சாரத்தில் மட்டுமே ஈடுபடப் போவதாகவும் மாயாவதி ஏற்கனவே அறிவித்துள்ளார். கடந்த 30 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பட்டியலின மக்கள் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வாக்களித்து வருகின்றனர். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த பாஜக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாடி கட்சிக்கு தாவி வருகின்றனர். இதனால் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த 21% வாக்குகள் யாரை சென்று சேரும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்துத்துவா